கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பார்த்து பிழையுங்கள். நீங்கள் பார்த்து பிழையுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏதோ நான் உபதேசம் பண்ண நினச்சிக்காதீங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய கீர்த்தனைகளில் ஒன்று பல்லவி இப்படி துவங்குகிறது. அதை நமக்கு சொல்ல வருகிறார், இசைக்க வருகிறார். இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள், கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். பார்த்து பிழையுங்கள், நீங்கள் பார்த்து பிழையுங்கள். சோற்று துருத்தியை ஏத்தி தொழ வேண்டாம்ங்கிறார். காத்து போகும் முன்னே, சரி, காத்து போகும் முன்னே சோற்று துருத்தியை ஏத்தி தொழ வேண்டாம். ஆத்தி மதி சூடும் கூத்தனிடமாய் சூத்திரத்தை இந்த சேத்திரத்துள்ளாட பார்த்து பிழையுங்கள் அப்படிங்கிறார். இந்த பாடல் வந்து ஜோன்புரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இது யாருக்கு வடக்கிருந்து வந்த ராகம் தான். நீங்கள் சொன்னீர்கள் போன முறை, அவர் தகவல் சொன்னார். ஆமாம், வடக்கத்தி ராகங்கள் பலவற்றை கோபாலகிருஷ்ண பாரதியார் கையாண்டிருக்கிறார் என்று. ஐயா, இது நந்தனார் சரித்திரத்தில் வர பாட்டு. நந்தனார் சரித்திரம் தான் இந்த பாட்டு. அவர் இயற்றிய எல்லா பாடல்களும் நந்தனார் சரித்திரத்தை வரது? இல்லை இல்லை, அவர் நிறைய மற்ற பாடல்கள் பாடியிருக்கார். ஒரு காலத்தில் பெரும் பஞ்சம் வந்தது, தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கு எல்லாமே எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வேதநாயகம் பிள்ளை மாயவரம் முன்சிஃபாக இருந்தார். மடங்கள், பெரிய மனுஷர்கள் இவரிடத்துலெல்லாம் தன்னுடைய செல்வாக்கியினால் நெல் அரிசி எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். கூழ் காய்ச்சி கொடுத்தார். கஞ்சி தொட்டி பல இடங்களில் உருவாக்கினார். அதை பார்த்துட்டு சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர், நீயே புருஷமேரு அப்படின்னு அவர் பேரில் ஒரு கீர்த்தனை சொல்வார். வேதநாயகம் இல்லை, அவர் கிறிஸ்துவ ரத்தனிக்கும். அப்படி ஒரு மக்களுக்கு இறங்குகிறவர் யாரோ அவர்கள்தான் மகேஸ்வரனுடைய பிரதிநிதி என்பதை உணர்ந்து அப்படி ஒரு கருணை பூத்த மனசு அவருக்கு. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் எழுதிய இந்த பாடலை இப்போ நம்ம கேட்போம். ஜோன்புரி ராகத்தில் நீங்கள் பாடித்தான் நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். அதில் நீங்கள் எப்போவுமே முத்திரை கேட்பீங்கல்ல, பாலகிருஷ்ணன் என்பது தான் அவருடைய முத்திரையாக. கோபாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் ரெண்டும் வைப்பார். பாலகிருஷ்ணன் தொழும் கோலப்பதங்களை மேலுக்கு மேல் நாடி சால கலியுற என்று கலியற பார்த்து பிழையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஜோன்புரி ராகத்தில் நம்முடைய டாக்டர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இப்பொழுது கேட்போமா? பார்த்து பிழையுங்கள்,
இன்னொரு பாடல் பார்ப்போம். கிருபை பாரம்மா என்கின்ற இந்த பாடல், இது நந்தனார் சரித்திரத்தில் நிறைய பாடியிருக்கார். அவர் தனியாக பாடியிருக்கார். அதோட இல்லாம அவர் திருநீலகண்டர் சரித்திரம், காரைக்காலமையார் சரித்திரம் அதெல்லாம் பாடியிருக்கார். லாலி கும்மி ஓடம் முதலிய பாட்டுகளை எழுதி இந்த பெண்களுக்கெல்லாம் லாலி கும்மின்னு சொல்லும் போதே உங்களுக்கு அது பேச்சு பாட்டா வருது, பேச்சு போய் பாட்டு ராகமே வருது உங்களுக்கு. இந்த கிருபை பாரம்மா எந்தன் மீது என்கின்ற இந்த பாடல் காம்போஜி ராகத்தில் அமைந்திருக்கிறது. காம்போஜி ராகம் ஒரு அது ஒரு ஜண்டிய ராகம் தான். எல்லா சுரங்களும் வரும், ஆனால் ஆரோகணத்தில் நிஷாதம் வராது. சரி கம பதசம் சனி தப மகரிச அப்படிங்கிறது ஆரோகணம் ஆரோகணம். அந்த விசேஷமான அந்த பிரயோகத்தினால அந்த பிரயோகத்தினால அது பாஷாங்க ராகம்னு சொல்லுவாங்க. பாஷாங்க ராகம்னால் அந்நிய ஸ்வரமும் வரும். மற்றபடி அதோட தாய் ராகம் ஹரிகாம்போஜி தான். சரி சரி கம பத நீ சாணி தகரிசா ஹரிகாம்போஜி 28வது மேளம். காம்போஜிங்கிறது அதோட குழந்தை தான். ஆனால் பதச நீ தப மகரி சரி கமகரி சனி பதச அந்த சனி பத அந்த அந்த பிரயோகத்தினால அது காக்கலி நிஷாதம் பெரிய நிஷாதம் வர்றதுனால அது ஒரு பாஷாங்க ராகம்னு சொல்லுவாங்க. நிறைய பாட்டு இருக்கு, ஒரு வர்ணமே இருக்கு. சரசி ஜன பயனோ ஸோ நல்ல வெயிட்டான ஒரு வெயிட்டான உங்களுக்கு புரியுமா தெரியாது. நல்ல கமகத்தோட கமக பிரதான ராகமாக இருக்குது காம்போஜி. திருவடி சரணம் என்று நான் நம்பி வந்தேன் இந்த மாதிரி பாட்டே இருக்கு காம்போஜி ராகம். நல்ல கச்சேரியிலலாம் நிறைய கேட்கலாம். நீங்கள் ராக பாடி நிரவல் பாடி ஸ்வரம் பாடி கேட்கலாம். இந்த ராகம் வந்து கோபாலகிருஷ்ண பாரதியாரே அமைத்திருக்கிறாரா இந்த பாட்டுக்கு? அவர் அவரே தான் பெரிய சங்கீத வித்வானாச்சே. அவர் அமைத்த ராகம் படைப்பாளி, அவரே தான் மெட்டு போட்டதில்லாம். இன்னும் சொல்ல போனால்
அவரும் வேதராயம் பிள்ளையும் சாயந்தர நேரத்தில் ஒன்றா கூடி அந்த சங்கீத சர்ச்சைகள்லாம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். வேதராயம் பிள்ளை பாட்டுகளுக்கு இவரே பல மெட்டுகள்லாம் போட்டு கொடுத்துருக்கார் என்று ஒரு கேள்வி. ஓ, அவர் எழுதிய பாடலை அவர் இசையமைத்தபடியே இங்கே யார் பாடப்போகிறார்கள்? காம்போதி ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாட இப்பொழுது கேட்போம். கிருபை பரம்மா எந்தன்மீது, கிருபை பரம்மா எந்தன்மீது, கிளி மொழி மது பரதேவி மனோன்மணிய, கிருபை பரம்மா எந்தன்மீது, கிளி மொழி மது பரதேவி திருவளர் புதுவையில் அனுதினம் வாழிடும், திருவளர் புதுவையில் அனுதினம் வாழிடும், தேவி சதாட்சரியே தயன வந்து கிருபை பாரம்மா, சித்தம் இறங்கிட வேணும் மற்றொருவர் துணை இல்லை, கர்த்தனசி கலஹஸ்தீஷருடன் வந்து கிருபை பாரம்மா. ஏதோ சொல்கிறேன் என்று காதில் படாத போல் பாலகிருஷ்ணன்.
உங்க அனுமதியோடு இன்னும் ஒரு பாட்டு பார்த்துருவோமா? நிச்சயமா. இந்த சிதம்பரத்துக்கும் கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கும் நந்தனாருக்கும் சிதம்பரத்துக்கும் இருந்த தொடர்பும் கிட்டத்தட்ட இணைன்னே சொல்லலாம். நீங்கள் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்பொழுது அவருடைய மனம் முழுக்க சிதம்பரத்தில் தான் பொருந்தி இருந்தது என்பது நமக்கு புரிகிறது. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான் அப்படிங்கிறாரு. இதை நந்தனார் பாடுகிறாரா இல்லை கோபாலகிருஷ்ண பாரதியாரே பாடுகிறாரா என்று நமக்கு ஒரு மயக்கம் வருகிறது. ஏன்னால் அவருடைய பக்தி இதில் தெரிகிறது. பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே சத்தியம் சொன்னேன் சடலம் சடலமும் இங்கே இதை சடலம்ங்கிறார். இதை சடலம்ங்கிறார் இங்கே. ஆமாம். ஆசையும் நேசமும் ஆனந்தம் அங்கே, பேசலும் பாசமும் பிதற்றலும் இங்கே என்று ரொம்ப அருமையாக இதை சொல்லியிருக்கிறார். இந்த அழகான பாடலை திரு சந்தீப் நாராயணன் அவர்கள் செஞ்சுருட்டி ராகத்தில் பாடியிருக்கிறார். அதை இப்பொழுது கேட்போம். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ நான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ கெடுப்பேனோ.
ஆசையும் நேசமும் ஆனந்தம் அங்கே ஆசையும் நேசமும் ஆனந்தம் அங்கே ஆசையும் நேசமும் ஆனந்தம் அங்கே ஆசையும் நேசமும் ஆனந்தம் அங்கே பேசலும் பாசமும் விதற்றலும் பேசலும் பாசமும் விதற்றலும் பேசலும் பாசமும் விதற்றலும் சிதம்பரம் போகாம இருப்பேனோ நான் ஜன்மத்தை நாக்கி கெடுப்பேனோ நான் சிதம்பரம் போகாம சிதம்பரம் போகாம சிதம்பரம் போகாம இருப்பேனோ நான் ஜன்மத்தை வீணாக்கி கெடுப்பேனோ. கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி பேசும்பொழுது ஒரு அபூர்வ சந்திப்பு சொன்னீங்க, பிள்ளைவாளை சந்தித்த உங்களுடைய ஆசானுக்கு ஆசானுக்கு ஆசானை சந்தித்த அந்த கதையை அழகாக சொன்னீர்கள். தியாகையர் அவருடைய சமகாலத்தை அவர் சொல்கிறார், தியாகையர் அவர் சந்தித்த ஒரு தகவலை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்க. தியாகராஜ சுவாமி அந்த காலத்தில் ரொம்ப முதியவராக இருந்து சீடர்களோடு அளவலாவுதல் புது கீர்த்தனங்கள் செய்தல் கற்றுக் கொடுத்தல் இந்த மாதிரி எல்லாம் பஜனையிலே ஈடுபடுதல் இப்படி இருந்தார் வயதான காலம். அப்போ அவரை போய் தரிசனம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. இவர் போனார், போய் காலை நேரம் காலை பூஜையில் கலந்துக்கிட்டார். கலந்து கொண்டு இவரை பார்க்குறார், புதிதாக இருக்கிறது ஐயா இந்த ஊரில் கேட்குறார். அடியேன் மாயோரம் அங்கே கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒருத்தர் இருக்கிறதாக கேள்விப்படுறேன், அவர் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு தியாகையர் கேட்குறார். தியாகையர் கேட்குறார், அப்படி என்ன அப்படியா சந்தோஷம். அப்புறம் இது நடக்கிறது, பூஜையெல்லாம் நடக்கிறது, அந்த பாட்டுகள்லாம் நிறையா பாடுகிறார்கள். அந்த சமயத்தில் ஆபோகிராக கீர்த்தனை ஒன்ற சிற்றியர்கள் பாடினார்கள். தியாகராசுவாமி கேட்குறார், ஆபோகியில் நீங்கள் ஏதாவது கீர்த்தனம் பார்த்துருக்கிறீர்களா? பேசாமல் இருந்துட்டார். ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. நேராக பூஜை முடிஞ்சது, ஒரு பாட்டுக்கு வந்துட்டார், காவேரிக்கு போனார், ஸ்நானம் பண்ணார், திரும்பி வந்துட்டார். ராத்திரி பூரா இவருக்கு அதே நினைவு, படுத்திருந்த இடத்துல அப்போவே ஒரு பாட்டு கீர்த்தனம் உருவாச்சு, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்னு. மறுநாளும் போனார், போய் தியாகசுவாமி சன்னியில் நமஸ்காரம் பண்ணார், உட்கார்ந்தார். பூஜையெல்லாம் வழக்கம் போல் நடந்தது. பாடியன் ஒரு கீர்த்தனம் இங்கே சுவாமி சன்னியில் விண்ணப்பிக்கலாமா? ஆஹா காத்துக்கிட்டுருக்கோம், சபாபதிக்கு பாடுறார். நேற்று நான் கேட்டப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, மௌனமாக இருந்துட்டீங்களே. தியாகராஜ சுவாமி கேட்குறார், இல்லை அடியார் அப்போது எந்த விதமான கீர்த்தனையும் ஆபோகியில் நான் பண்ணலை, அதனால்தான் நான் எதுவும் சொல்லலை. தங்கியிருந்த பொழுது சாயந்தர நேரத்தில் எனக்கு இது உருவாச்சு, அதனால் இங்கே சந்நிதியில் அரங்கேற்றம் பண்ணணும்னு பண்ணினேன். சந்தோஷப்பட்டு அவருடைய ஆசீர்வாதம் பண்ணியான. பிரபலமான பாட்டு, நிறைய பேர் பாடுறா, பிரபலமான பாட்டு, பிரபலமான பாட்டு. அதில் உள்ள சாகித்ய சிறப்பு சங்கீத சிறப்பெல்லாம் சுவாமி பாராட்டினாராம், பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணுறார். அதை சாமிநாதையர்கிட்ட நல்லா விஸ்தாரமாக சொல்லியிருக்கார், அதனால தான் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு அழகாக. அதனால் இவருடைய வருஷம் தான் சரியான வருஷம், சரியா சரியா, மற்றவங்க யாராவது எழுதுறாங்க தப்பாக இருக்குது. அருமை. இப்போ நம்ம கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய வாழ்க்கையும் அவருடைய சங்கீதத்தையும் சேர்ந்து பருகி கொண்டிருக்கிறோம்.
இரண்டு அபூர்வ சந்திப்புகளை நமக்கு ஐயா சொல்லியிருக்கிறார். ஒன்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை சந்தித்தது, இரண்டாவது தியாகையரை சந்தித்தது. இன்னும் பல அருமையான தகவல்களும் பாடல்களும் நமக்கு காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். தமிழ் இன்பம் பருகுவோம்.